ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை எஸ்எம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து வர கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் கரண்ட் வந்து மிக்சி கிரைண்டர் ஃபேனுக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும், ரொம்ப பவராக இருக்கும். டிசி கரண்ட் வந்து லேப்டாப் மொபைல் சார்ஜர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது டிசி கரண்ட், இந்த மாதிரி டெஸ்க்டாப்புக்கும் கொடுக்குறது டிசி கரண்ட் தான். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது? ஸோ நான் இங்கே ஒரு எஸ்எம்பிஎஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தோம்னா இந்த எஸ்எம்பிஎஸில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் க்ரீன் கலர். ஸோ இது ஒரு க்ரீன் கலர் ஒயர், தென் ஒரு பிளாக் கலர். இந்த ரெண்டையுமே நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கணும், சிங்கிள் கோர் இருக்கிற மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கணும். நான் பாருங்கள், இப்போ நான் அந்த க்ரீனை ஷார்ட் பண்ணுறேன், தென் பிளாக்கை ஷார்ட் பண்ணுறேன். க்ரீன் பிளாக் ரெண்டையுமே நான் ஷார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் கொடுக்குறேன். பவர் கொடுக்குறப்ப இந்த எஸ்எம்பிஎஸ் இந்த ஃபேன் பாருங்கள், இது ஃபேன் பார்த்தீங்கன்னா சுத்தாமல் இருக்குது இல்லையா. இது பவர் கொடுக்குறப்ப சுத்திச்சு அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சுத்தலை அப்படின்னா எஸ்எம்எஸ் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம கொடுத்து செக் பண்ணிடலாம். இந்த பவர் கனெக்ட் பண்ணுறேன், இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க, எஸ்எம்எஸ் ஃபேன் வந்து ரன் ஆகுது, தெரியுதா? ஸோ எஸ்எம்பிஎஸ் ஃபேன் வந்து இங்கே ரன் ஆகுது உங்களுக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், அப்படியே தெரியும் பாருங்கள். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், எஸ்எம்பிஎஸ் ஃபேன் நின்றுச்சு. ஸோ இதில் இந்த எஸ்எம்பிஎஸில் நான் எந்த கனெக்ஷன் நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு இப்போ நான் இந்த ஷார்ட் பண்ணுறது எடுத்துகிட்டு இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பாருங்கள் சுத்தாது. ஸோ அந்த க்ரீன் ஒயரும் பிளாக் ஒயரும் நம்ம ஷார்ட் பண்ணோம், இந்த மாதிரி சிங்கிள் கோர் ஒயரால் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் ஃபேன் ரன் ஆச்சு அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபேன் ரன் ஆகலை அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்எம்பிஎஸ், அதாவது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை பற்றி பார்க்க போகிறோம். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக இதில் வர்ற கரண்ட் வந்து ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இந்த கரண்ட் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம சிஸ்டம் கொடுக்க முடியாது. சின்ன சின்ன லேப்டாப் மொபைல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்பனண்ட் ஃபுல்லாகவே ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. மிக்சி கிரைண்டர் ஃபேன் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, டைரக்ட் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளையோட வேலை. ஓகே, இது எப்படி இப்போ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஈஸி டெக்னிக் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒயர். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் தான். இந்த ஒயரில் ரெண்டு ஷார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கோர் இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் நான் வந்து செக் பண்ண போகிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் கனெக்ஷனுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்தாச்சு, இதை நம்ம இதை கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு பின்னை வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் ஒயரும் இந்த பிளாக் ஒயரையும் ஷார்ட் பண்ணணும். இந்த க்ரீன், இது வந்து க்ரீன் ஒயர், இது வந்து பிளாக் ஒயர், இந்த ரெண்டையும் ஷார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ரெண்டு ஷார்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ பிளாக்கில் ஒன்று இன்செர்ட் பண்ணுறனால க்ரீனில் ஒன்று இன்செர்ட் பண்ணிவிட்டு தென் பிளாக்கில் ஒன்று இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன், இதுக்கு வந்து பவர் நான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இப்போ இந்த ஃபேன் பாருங்கள், ஃபேன் வந்து சுத்தாது. இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன்,